பேப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பா. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய இசைக்கலைஞர்களை சந்திக்கிறோம். அவங்களுடைய இசை அனுபவங்கள் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இனிமையா அமையுதுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில இன்னைக்கு நாம சந்திக்க போறது ஒரு அற்புதமான வாய்ப்பாட்டு கலைஞர். அண்ட் பல்லாண்டு காலமா இவருக்கு இருக்கக்கூடிய திறமை மூலமா இவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரசிகர்களை உருவாக்கி அவங்கள தொடர்ந்து அவருடைய இசையால கவர்ந்து வராரு திரு சூரிய பிரகாஷ் அவர்கள். அவரை சந்திக்கலாமா? வணக்கம் சார், இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. நிச்சயமா இன்னைக்கு நீங்க பாடி நிறைய அருமையான பாடல்கள் கேட்க போறோம், உங்களுடைய இசை பயணத்தை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். பட் நிகழ்ச்சியின் துவக்கமா எங்களுக்காக ஏதாவது ஒரு பாடல். காண கண்கோடி வேண்டும் கபாலியில் பவனே, காண கண்கோடி வேண்டும் கபாலியில் பவனே, காண கண்கோடி வேண்டும் கபாலியில் பவனி, காண கண் கோடி வேண்டும். இந்த இனிமையான துவக்கத்திற்கு மிக நன்றி. அண்ட் உங்களுடைய இசைப்பயணத்துடைய ஆரம்ப காலங்கள் அது எப்படி இருந்தது? இசையில உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு 7 வயசுல வந்து மியூசிக் இன்ஸ்டிங் இருக்கு, இவன் வந்து கத்து கொடுத்தா அவருக்கு வரும் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சது என்னுடைய அங்கிள். அவர் வந்து ஒரு பெரிய வித்வான், ஆனா கச்சேரி ஃபீல்டுக்கு ஜாஸ்தி வரல. அவர் வந்து டீச்சிங்லயே மெயினா சோ அவர் ட்ரிவாண்டத்துல இருந்து ஹீ ரிட்டையர்ட் அண்ட் கேம் டு சென்னை. அதுல வந்து வந்தபோது லீவில் வந்து எனக்கு சும்மா ஒரு கீர்த்தனை சொல்லி கொடுத்தார். அதில் வந்து நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிடிச்சிருந்ததுனால வந்து இவனுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு நிறைய கிருத்திகள் முதல்ல சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ எல்லாரும் சங்கீதம்னாக்கா சரளி வரிசை ஜண்டு வரிசை அப்படி சாப்பாசா அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அவர் எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தது வாத்தாபி கணபதி. அதுலேருந்து நேராக வந்து ஒரு 4th கியர் போடுற மாதிரி அப்படியே ஆரம்பிச்சுடுது. அப்புறம் திருப்பியும் பேசிக்ஸ்லாம் கத்துனேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி தான் அந்த வயசில் தான் என்னுடைய முதல் பயணம், இசை பயணம் ஆரம்பிச்சது துவங்கியது. ஸோ உங்களுடைய ஃபேமிலிக்கு இவர் ஒரு டீச்சர் அப்படிங்கிறத தவிர வேற ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கா இசையில ஆர்வம் உடையவர்கள் இல்லை இசையில் சாதித்தவர்கள்? எல்லாரும் வந்து சங்கீதம் ரொம்ப ஆர்வமோடு கேட்பார்கள். சுவைஞர்கள்னு சொல்லலாம். ஓகே, நைஸ் நைஸ், ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ஸோ ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதுக்கப்புறம் இதை ஒரு ப்ரொஃபஷனா எடுத்துக்கணும் இல்ல இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்தது? ஏன்னா அந்த டெசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம். ஆமா, அதுவும் கரெக்டா நீங்க அந்த முக்கியமான ஒரு கட்டத்தை கரெக்டா தொட்டுட்டீங்க. இப்போ அது வந்து இசையை வந்து நான் ஒரு ஹாபியா தான் கத்துட்டுருந்தேன். நான் வந்து எல்லார மாதிரியும் வந்து 10th எக்ஸாமுக்கெல்லாம் படிச்சு பிளஸ் டூலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஐஐடிக்குள்ள போனோம். அது மாதிரிலாம் உள்ள ஆம்பிஷன் தான் என்னுடைய ஃபேமிலியில, டிபிக்கல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அது என்ன ஆச்சுனாக்கா என்னுடைய 12வது இந்த அகவையில் என்னோட 12 வயசா இருக்கும்போது என்னுடைய அத்திம்பேருடைய 60வது பிறந்தநாள் வந்தது. அதுல வந்து எப்படியும் கச்சேரி பண்ண வைக்கணும், பிரமாதமா அமைஞ்சது. அதுலதான் வந்து அந்த ஒரு சங்கீதத்துல ஒரு ஆர்வம் அப்படிங்கிற தீ வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா வளர்ந்ததுன்னு சொல்லலாம். அந்த மேடையில பாடும்போது கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மேடைங்கிறது ஒரு பெரிய ஒரு அடிக்ஷன் மாதிரி. அது மேடை ஏறிட்டா அதுக்கப்புறம் மேடையில இருந்து இறங்க தோணாது அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி ஆயிடுது. சோ அது வந்து உள்ளுக்குள்ள பெருசா வந்து வளர்ந்து 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 நான் என்னுடைய காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நம்ம வந்து மியூசிக்ல தான் போனோம், வேற எதுலயும் இன்ஜினியரிங் அதுலயும் போக கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டெசிஷன் வந்து மைண்ட்ல வந்து நான் முன்னாடி எடுத்துட்டேன். ஓகே, ஸோ அது வந்து ஒன்லி பெர்ஃபார்மிங் அந்த மாதிரியா இல்லை அதில் ஈவன் டிகிரிலாம் கூட மியூசிக்லேயே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருந்ததா?
நிறைய பேர் பேப்பர் குவாலிஃபிகேஷன்ஸ் நிறைய இப்போ வாங்க முடியும். நான் வந்து அதுக்கு அப்புறம் தான் அதை பற்றி யோசித்தேன். ஓகே, முதல்ல வந்து என்னென்னா மேடை கச்சேரி பண்ணணும், அதுதான். ஓகே, ஸோ அது வந்து என்னாச்சு, எனக்கு இந்த என்ஜினியரிங் காலேஜஸ் ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் காலேஜஸ் பிட்ஸ் பிலானி, அதுலேருந்து எனக்கு கால் லெட்டர் வந்தது. ஓகே, நான் வந்து அந்த கால் லெட்டரை தூக்கி அண்ட வச்சுட்டு, நான் இன்னிலேருந்து நான் உங்களுக்கு என்னுடைய ஆசை ரொம்ப நாளாக இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நான் சங்கீதத்தில் தான் வரணும், எனக்கு வந்து சங்கீதத்தில் அப்படியே போகணும், வேறு எதுவும் வேண்டாம் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி உள்ள டெசிஷன் வந்து ஒரு வீட்டில் ஒரு மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் சொன்னேன். சூப்பர், எல்லாருக்கும் ஒரு பயங்கர ஷாக்காக இருந்திருக்கும். ஆமாம், வேற என்ன, ஏன்னா பிட்ஸ் பிலானிக்கு அவங்க அவங்க தவம் கிடக்கிறாங்க, அதுவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இவனால் நம்மளுடைய ஃபேமிலி வந்து முன்னுக்கு வரும், ஸ்டெபிலைஸ் ஆகும் அப்படிங்கிற கனவுகள்லாம் அவங்களுக்கும் இருந்திருக்கும். ஆனால் வந்து எங்கள் அப்பா சொன்னார், ஒரு நான் என்னுடைய பிடிவாதமாக நடந்துட்டேன், அதுக்கப்புறம் கடைசியில் அவர் சொன்னார், ஒரு குப்பை அழுறவனாக இருந்தால் கூட நீ வந்து நம்பர் ஒன்னாக இருக்கணும், அது என்ன எடுத்துட்டாலும் அதில் வந்து எக்ஸல் பண்ணணும். அந்த ப்ராமிஸை எனக்கு கொடுத்துட்டு வந்து நீ வந்து உன்னுடைய இதை வந்து நீ மியூசிக்கை வந்து நீ தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். நான் வந்து அது வரைக்குமே வந்து நான் ரொம்ப ஆர்வமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் வந்து ஒரு வெறியோடு ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொல்லணும். ரொம்ப தீவிரமாக, ரொம்ப தீவிரமாக, நார்மல் டிகிரி தான் இங்கே வந்து மெட்ராஸில் ஜாயின் பண்ணி படித்தேன். ஓகே, அதோட காலேஜுக்கு போவேனே தவிர அவுட் அண்ட் அவுட் மியூசிக், மியூசிக் ப்ராக்டிஸு, அதில் தான் உங்களுடைய மனசு கம்ப்ளீட்டாக இருந்தது. ஆமாம். ஓகே, நைஸ். ஸோ இப்போ வந்து உங்களுடைய ஃபேவரட்டான ஏதாவது ஒரு பாடல், நீங்கள் வந்து அந்த டைமில் ரொம்ப ரசித்து எப்போவுமே பாடக்கூடிய ஒரு பாடல் நம்ம நேயர்களுக்கு. நகுமோ மூகனலே நீனாஜாலி தெலிசி, நகுமோமு கனலே நீனாஜாலி தெலிசி, நனு ப்ரோவகரதா ஸ்ரீரகுவர மோமுகனலே நாஜாலி தெலிசி. சார், உங்களுடைய ஆரம்ப காலங்களை பத்தி சொன்னீங்க, அதுக்கப்புறம் இது ஒரு ப்ரொஃபஷனலா கரியரா எடுத்துட்டதுக்கு அப்புறமா நீங்க பண்ண மறக்க முடியாத ஒரு மேடை கச்சேரி பத்தி சொல்லணும்னா அதை பத்தி சொல்லுங்க. நான் வந்து பெரிய அளவில் பாடுறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் குரோம்பேட்டில் இருந்தோம் அப்போ. ஸோ குமரன் குன்றத்தில் ஒரு முருகன் சன்னிதானத்தில் ஒரு கச்சேரி வைக்கணும் அப்படின்ட்டு அந்த டைமில் வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கன்வின்ஸ் ஆகிட்டாங்க, வந்து இவன் கண்டிப்பாக வருவான் அப்படின்ட்டு. ஸோ ஃபுல் சப்போர்ட். ஸோ வந்து கச்சேரி ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து எனக்கு ஃப்ளாஸ்கில் பால் கொடுக்குற வரைக்கும் வந்து எல்லா ஹெல்ப்பும் எல்லாம் அப்பா அம்மா தான். ஓகே, வந்து அந்த கச்சேரி ரொம்ப நாள் அமைஞ்சது. அதுக்கப்புறம் வந்து மயிலாப்பூரில் ஒய்ஏசிஎம் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன், எல்லாமே யூத்தெல்லாம் சேர்ந்து வந்து ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷனில் எனக்கு வந்து ஒரு மயிலாப்பூரில் மியூசிக் அகாடமி ஹாலில் வந்து ஃபஸ்ட்டு பாடினேன். அப்போ வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் 20. ஓகே ஓகே. அந்த கச்சேரி வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து பேப்பர்லலாம் வந்து அதை பற்றி ரிவ்யூ. ஸோ அதுதான் வந்து என்னுடைய அந்த பயணத்தினோட ஒரு ஒரு கியர் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர். ஓகே, நைஸ். ஸோ அது நிச்சயமா இன்னி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஆமா, அந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஸ்பெஷல். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய கச்சேரிகள் வந்து இந்தியாவுக்குள்ள நிறைய, பெங்களூர், பாம்பே, டெல்லி இப்படி நிறைய பாட ஆரம்பிச்சேன். இந்த சங்கீத மார்கழி இசை விழால சபாலெல்லாம் கூப்பிட்டு கொடுத்தாங்க. எல்லாம் முதல்ல மத்தியான கச்சேரி தான், அதுல பாடி 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 அதுல வந்து பெஸ்ட் கான்சர்ட் பிரைஸ் வாங்கி அதுக்கப்புறம் கிராஜுவேட் ஆகி ஆகி ஈவினிங் ஸ்லாட் அப்படின்ட்டு சபா கொடுத்து ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்னையில வந்து அந்த சபா கல்ச்சர் அப்படிங்கிறது உருவாகி இந்த சபாஸ் வந்து எல்லாரையும் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ட்டு மத்தியான ஸ்லாட் கொடுத்து அப்புறம் வந்து அதுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு ஈவினிங் ஸ்லாட்டுக்கு ப்ரமோட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ரீதியில் இருக்கிறதுனால என்ன இருந்ததுன்னா ஜனங்களுக்கு வந்து மெது மெதுவாக வந்து ஒரு
இந்த ஆர்டிஸ்ட பத்தி தெரியுது, அந்த கலைஞருடைய வளர்ச்சி வந்து அவங்களுக்கு புரியுது, பக்கத்திலேயே இருந்து பாக்குறாங்கன்னு கூட சொல்லலாம். ஆமா இல்லையா? சோ இந்தியாவில மட்டும் இல்லாம நிறைய வெளிநாடுகள்லயும் உங்களுடைய கச்சேரிகள் நடந்திருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. நான் வந்து ஒரு பிடிவாதத்துல இருந்தேன், வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணக்கூடாது, ட்ரெயின்ல ஃப்ளைட் ஏறக்கூடாது. ஒரு அளவுக்கு நான் வந்து வந்தேங்கிறது எனக்கே வந்து ஒரு நானே கன்வின்ஸ் ஆற வரைக்கும் அப்படின்னு இருந்தேன். ஸோ அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட், பஸ் அப்புறம் கதவு பக்கத்துல உட்காந்து போய் அதெல்லாம் கூட கச்சேரி பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே இந்த வைராக்கியம். ஆமா, 99ல் வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய கச்சேரியை கேட்டுட்டு அமெரிக்காவில் வந்து நான் உங்களுக்கு டூர் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டூர் ஸ்பான்சர் வந்து எங்கிட்ட சொன்னார். ஓகே. ஸோ அது வந்து நல்லபடியாக உருவாகி அங்கேயும் நிறைய கச்சேரி ஃபிக்ஸ் ஆகி, ஸோ முத முதல்ல நான் வந்து ஃப்ளைட் வந்து சென்னையிலேருந்து நியூயார்க்கு தான் ஏறினேன். நைஸ் நைஸ். ஓகே. ஸோ அந்த அனுபவம் எப்படி சார் இருந்தது? ரொம்ப நாளாக உங்களுடைய ஒரு கனவுன்னு சொல்லலாம், ஒரு பெரிய நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த கனவு, அது நிறைவேறும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஒரு ஒரு சமயத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, ரொம்ப ஒரு உத்வேகம் இருந்தது, கொஞ்சம் ஒரு பயமும் இருந்தது. நம்ம சாதிக்கணுமே, அதுக்கு வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, கரெக்டாக அது வரும்போது நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்மளோட பெஸ்ட் வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் இருந்தது. அங்கே வந்து எல்லா கச்சேரிகளும் நான் வந்து 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் பண்ணினேன். அமெரிக்காவில் 23 கச்சேரி பண்ணினேன். அந்த டூர் முடிஞ்சாவட்டும் வந்து என்டையர் சங்கீத உலகமும் வந்து சூரிய பிரகாஷ் அப்படிங்கிற பேர் வந்து தெரிஞ்சிருது. ஓகே. ஸோ அது மாதிரி ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுற லெவலுக்கு இருந்தது அந்த டூர். அண்ட் நீங்க வந்து நிறைய உங்களுடைய பேர்ல சிடிஸ் எல்லாம் நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு, அண்ட் அதுக்காக நீங்க பண்ண ரீசர்ச் ஆர் காம்போசிஷன்ஸ் அதை பத்தி சொல்லுங்க. என்னுடைய முத முதல் கேசட், அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. அப்போ வந்து நான் வந்து நிறைய லிஸ்ட் எல்லாம் போடும்போது என்னுடைய ஓன் காம்போசிஷன் அப்படின்னு ஒன்று, அது என்னமோ தன்னால் வந்தது, அதை வந்து நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, பட் இந்த சிடின்னு ஒன்று வந்தாவது அதை வந்து இன்க்ளூட் பண்ணலாம், ஒரு தில்லா நான் ஒன்று நானே கம்போஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது வந்து என்னுடைய குருநாதர் சங்கீத கலாந்தி திரு டி வி சங்கர் நாராயண். அவர் வந்து இந்த தில்லானாவை இந்த சிடியில் நீ பாடியணும், பாடியே ஆகணும், ரொம்ப அழகாக இருக்குது, நீ பாடு, நான் உனக்கு ஃபுல்லாக வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். என்கரேஜிங்காக அவர் சொன்னதுனால அந்த ரெக்கார்டிங் நான் பாடினேன். திரு வி வி ரவி வயலின்லேயும் திரு திருவாரூர் பக்தவத்சலம், அவர் வந்து என்னுடைய குருநாதருக்கு அப்போ வாசிட்டு இருந்தார் ரெகுலராக. ஓகே. அவர் வந்து இந்த பையன் பாடுறேன்னா நான் வாசிக்கிறேன் அப்படின்னு மனமும் வந்து அந்த சிடிக்கு வந்து வாசிச்சு கொடுத்தேன். ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலாக அமைஞ்ச ஒரு கேஸ், ரொம்ப ஸ்பெஷலாக அமைஞ்ச ஒரு. ஸோ இப்போ அதில் நீங்கள் பாடின அந்த தில்லானா இப்போ நம்ம நேயர்களுக்காக. தீம் 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 நகருத தீம் தீரனா நாதிருதனி தொந்திருதனி தீம் 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 நகருத தீம் தீரனா நாதிருதனி தொந்திருதனி தீம் 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 நகருத தீம் தீர நா தாக்கிடதீம் தரிகிடதீம் தாக்கிடதீம் தரிகிடதீம் தாகிடதீம் தத்தனதீம் தனகிடதீம் ஜணுதகிடதீம் தகிடதீம் தனததீம் ஜணுததீம் தீம் தீம் நதுததீம் திர நா சார், ரொம்ப இனிமையா இருந்தது. அண்ட் டெஃபினட்டா அன்னைக்கு எல்லாரும் ஏன் இது கண்டிப்பா அந்த சிடியில இருக்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கறது இப்ப புரியுது. அண்ட் நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கிற மத்த சிடிஸ் பத்தி சொல்லுங்க. நான் பல வேற ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் தீக்ஷதர் கீர்த்தனங்கள் முழுக்க ஒரு சிடி வந்திருக்கு, அப்புறம் வந்து ஒரு வித்தியாசமா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பழைய திரைப்படங்கள், பழசுனாக்கா ரொம்ப பழசு, 1940 எம் கே தியாகராஜ பாகவதர், தண்டமாணி தேசிகர், எம்எஸ் அம்மா பாடினது, எம்எல்வி அம்மா ஏர்லி டேஸ்ல ஃபிலிமில் பாடினது, எஸ்ஜி கிட்டப்பா அவர் ட்ராமாவில் பாடின விருத்தம், ஆனால் எல்லாமே கர்நாடிக் தான் டோட்டலாக. ஓகே. அது வந்து கச்சேரியில் பாடக்கூடிய பாட்டு, அது சில பாட்டுகள்லாம் இன்றைக்கி நிறைய பாட்டுகள் கச்சேரிகள்லேயும் ரெகுலராக எல்லாரும் பாடிட்டுருக்காங்க. ஸோ அந்த திரைப்படங்களில் வந்த அந்த கர்நாடக இசை பாடல்களை வச்சு ஒரு சிடி கொடுப்போமே அப்படின்னு. லவ்லி. அந்த சிடி வந்து
என்னமோ தெரியல, ஏன்னா எல்லாருக்கும் அந்த பழசை கேட்கணும்னு ஒரு ஆர்வம். அது வந்து பெரிய ஹிட் ஆயிடுது அந்த வருஷம். சிடி ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு ஒரே நாள் தான் வந்து இண்டூவில் ஆட் வந்தது. பார்த்தா நாரதகான் சபா முழுக்க ஃபுல் ஆயிடுது, ஃபுல்லாகி எல்லாரும் க்ளோஸ் சர்க்கியூட் டெலிவிஷன்லாம் வச்சு பார்க்க முடியாச்சு. சூப்பர். குணக்குடி சார் தான் வந்து அந்த சிடி ரிலீஸ் பண்ணினார். லவ்லி லவ்லி, அது ஒரு ரொம்ப ஆப்டான ஒரு பர்சன் தான் கண்டிப்பாக. ஸோ அந்த சிடிக்கு அப்புறம் டிவியிலேருந்து ஒரு அழைப்பு வந்தது, தூர்தர்ஷன்லேருந்து, இந்த பழைய பாடல்கள்ல எங்களுக்கும் நீங்க பாடி தரணும் அப்படின்ட்டு. நான் வந்து டிவிக்காகவும் அந்த பழைய பாடல்கள்ல வந்து ஒரு ப்ரோக்ராமுக்காக பாடி கொடுத்துருக்கேன். நைஸ் சார். ஸோ அதனால வந்து என்னன்னாக்கா ஒரு சங்கீதம் பத்தி தெரியாதவங்களுக்கு கூட ஒரு ரீச் இருந்தது. கரெக்ட் 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 சார். ஸோ உங்களுடைய அந்த பழைய பாடல்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த கேசட் ரொம்ப பாப்புலரா இருந்ததுன்னு சொன்னீங்க, அதுல இருந்து ஏதாவது ஒரு பாடல் நம்ம நேயர்களுக்காக. கண்டிப்பா. அம்பா மனம் கனிந்துனது கடைகள் பார் திருவடியினை துணையில் அம்பா மனம் கனிந்துனது கடைகள் பார் திருவடியினை துணையில் அம்பா சார். ரொம்ப ரொம்ப இனிமையா இருந்தது. அண்ட் இந்த மாதிரியான பல அற்புதமான பாடல்கள் அந்த சிடியில இருந்திருக்கும் நிச்சயமா. சோ இன்னைக்கு நீங்க அடுத்த தலைமுறையினருக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா, கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. நான் வந்து டீச்சிங் அப்படின்னு முதல்ல நான் ஜாஸ்தி எடுத்துக்கல, பட் 2006ல நான் வந்து யூஎஸ்க்கு 100 டூர் போகும்போது நிறைய பேர் வந்து எங்கிட்ட கத்துக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப பிரியப்பட்டு ரொம்ப அதுக்கப்புறமும் அங்கேருந்து ஃபோன் பண்ணி எப்படியாவது நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து உங்கள்கிட்ட கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்வம் வந்து எனக்கு ரொம்ப, அது ரொம்ப சரி இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணித்து. ஸோ அப்போலேருந்து கொஞ்சம் நான் நிறையா டீச் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ டீச்சிங்கில் வந்து ஒரு ரொம்ப பேஷன் வந்துட்டு அதில் ரொம்ப தீவிரமாக இறங்கி டீச்சிங்கும் கச்சேரியும் வந்து ரெண்டு குதிரை மாதிரி ஆகிடுது. ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு ரெண்டையும் ஒரே ஸ்பீடில் பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நைஸ். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம்னா அது என்ன? நம்மளுடைய கிஃப்ட்ஸ் இருக்கும், அது வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து குருட்டேந்து கத்துக்கிறது, அது வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பல தரப்பட்ட மியூசிஷியன்ஸை வந்து ஓப்பன் மைண்டோட கேட்கணும் கச்சேரிகள். இன்னைக்கு என்ன ஆயிடுத்துனாக்க நிறைய வந்து எங்கிட்ட வந்து நிறைய வித்வான்களோட கச்சேரிகள் ஒரு டெராபைட் இருக்கு, வந்து யூடியூப்ல எல்லாமே இருக்கு அப்படின்னு பேச்சளவுல நின்று போயிடுறத வழிய அவங்க வந்து ஒரு தடவையாவது கேட்கறதுக்கு கேட்பாங்களான்னு சந்தேகமா இருக்கு. அதோட ஒரு ஸ்டெப்பு அதிகமா போதும், என்ன ரெக்கார்டிங் நீங்க கேட்டாலும் அந்த லைவ் கான்சர்ட் அதை கேட்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம் அது வந்து தனிதான். அதனால கச்சேரிகளுக்கு நிறைய வரணும், கச்சேரிகள் நிறைய கேட்கணும் நீங்க யங்ஸ்டர்ஸ். அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சங்கீத நுணுக்கங்கள் இன்னும் வந்து அதிகமா புரியும். என்ன இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுன்னு எல்லாரும் பாடுறாங்க, அந்த சங்கீதத்தினுடைய சாராம்சங்களை கிரகிச்சுக்க முடியும். ஸோ லைவ் கச்சேரிகளுக்கு நிறைய வாங்கும், அது ஒரு பாயிண்ட். அப்புறம் அஃப்கோர்ஸ் சொந்தமா சாதக மாட்டேன், பல மியூசிஷியன்ஸோட மியூசிக்கை கேட்டு கிரகிச்சுட்டு சொந்தமாகவும் சாதகம் நிறைய பண்ணி அந்த இதெல்லாம் சேர்ந்து வெளியே வர்றது தான் வந்து ஒரு உண்மையான சங்கீதமா இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நிறைய கர்நாடிக் மியூசிக் பாடுறீங்க, அதில் நிறைய ஆர்வம் இருக்கு. அதே டைம்ல ஃபோக் மியூசிக் ஆல்சோ நம்மளுடைய நாட்டினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம், அதை நீங்கள் ரசிக்கிறது உண்டா, அதை பாடின ஏதாவது அட்டம்ஸ் உண்டா? காவடி சிந்து அப்படிங்கிற ஒரு அம்சம் கச்சேரியில் பாடுறது உண்டு, அது வந்து ஃபோக் பேஸ்டு இதுதான். அதில் ஒன்றே ஒன்று பாடுறேன்னா, குன்று தோறாளும் குமரனருள்வேல், குன்று தோறாளும் குமரனருள்வேல், கோலமையில் நடம் கொஞ்சிடும் செவ்வேல், அண்டமாண்டிடும் மதிமகள் அண்டமாண்டிடும் மதிமகள் அண்டமாண்டிடும்
ஆதிமகள்னோ அல்லை பராசக்தி அருட்சுடர்வேல் கந்தன் கருணை புரியும் வடிவே. ரொம்ப அருமையா இருந்தது சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் பல இனிமையான பாடல்களை பாடினீங்க, அதே சமயத்துல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் இந்த பா இசை நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் இசை கலைஞர்களோட இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான உரையாடல், இந்த நிகழ்ச்சி பத்தி உங்களுடைய கருத்துக்கள். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு, ஏன்னா ஒரு ஒரு இசைக்கலைஞருக்கும் தனித்தனி பயணம் இருக்கும். எங்கேயாவது ஸ்டேஷன் மாதிரி ஒரு இடத்துல ஜங்ஷன் மாதிரி மீட் பண்ணிப்பாங்களே ஒழிய அவங்களோ அவங்கவுங்களுடைய ஒரு பயணம் வந்து ரொம்ப தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறைய கலைஞர்களோட உரையாடும்போது அது வந்து ஒரு அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். இந்த மாதிரி யங் மியூசிஷியன்ஸுக்கு அதில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கும். ஸோ சார், நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய கரியரில் உங்களுக்கு வந்திருக்கிற அவார்ட்ஸ்லாம் பற்றி சொல்லுங்கள். சொல்லப்போனால் நிறைய கிடச்சிருக்கு, அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு சொல்கிறதுன்னா, காஞ்சி மடத்துலேருந்து ஆஸ்தான வித்வான் பட்டம் கிடச்சிது. அப்புறம் வந்து சங்கீத மேதை லிவிங் லெஜண்ட் பாலகுரு கிருஷ்ணா சார் அவர் கையால் வந்து கானகலா விபஞ்சி அப்படிங்கிற ஒரு அவார்ட் கிடச்சிது. மியூசிக் அகாடமியில் பெஸ்ட் கான்சர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நைஸ் நைஸ் நைஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தோஸ் அவார்ட்ஸ். இன்னும் நிறைய யூ ஸ்கேல் கிரேட்டர் ஹைட் அண்ட் நிச்சயமாக இந்த இசை உலகில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக வளம் வருவீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஷோ ரொம்பவே இனிமையா அமைஞ்சதுல அருமையான பாடல்களோட மட்டும் இல்லாம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நம்ம கிட்ட இருந்து அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா நிச்சயமா ஒரு சாதனையாளர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு திரு சூரிய பிரகாஷ் அவர்கள் மிக சிறந்த உதாரணம். இதே போன்ற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்டோட மீண்டும் அடுத்த வாரம் இதே பாயச நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப். ஹாவ் அ கிரேட் டே.